ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்னைக்கு எப்படி கேக் வந்து டெக்கரேஷன் பண்றது அப்படிங்கறத நம்ம இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். சோ இதுக்கு வந்து ஃபர்ஸ்ட் வந்து நம்ம கேக் ரெடி பண்ணிக்கணும். இந்த கேக் ரெசிபி வந்து ஆல்ரெடி நான் போஸ்ட் பண்ணியிருக்கேன், அந்த வீடியோட லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல நான் கொடுத்துருக்கேன், ஐ பட்டன்லயும் கொடுத்துருக்கேன். சோ உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்க போய் பா செக் பண்ணிக்கலாம். இப்போ ஃபர்ஸ்ட் வந்து நம்ம டாப் லேயர்ல இருக்கிறத கட் பண்ணி எடுத்துடலாம். அவ்வளோதான், நம்ம கேக் கட் பண்ணி எடுத்தாச்சு. ஸோ இப்போ வந்து நம்ம மேலே டெக்கரேட் பண்ணுறதுக்கு நம்ம ரெடி பண்ணி வச்சிருந்த விப்பிங் க்ரீம் எடுத்து மேலே வந்து ஃபுல்லாக அப்ளை பண்ணிக்கலாம். சைடில் எல்லாமே நம்ம அப்ளை பண்ணலாம். கார்னர்ஸ் எல்லாத்தையும் பண்ணிடலாம். இப்போ நம்ம கேக் ரெடி ஆயிடுச்சு. இது வந்து நம்ம வந்து ஃப்ரிட்ஜில் வந்து ஒரு 10 minutes வந்து வச்சிருக்கலாம். இப்போ நம்ம கிரீம் வந்து டெக்கரேட் பண்ணுறதுக்கு வச்சுருக்கேன் கொஞ்சம். இப்போ இது நாசல் வந்து நேம் வந்து பார்த்தீங்கன்னா நம்பர் வந்து 10. இது வந்து நம்ம வெளியே வந்து பேஸ்கட் போடுறதுக்காக நம்ம இந்த நாசல் எடுத்துக்கோம். இப்போ இந்த மாதிரி வந்து பைப்பிங் பேக் வந்து கிடைக்கும். ஸோ இதில் வந்து ஃபர்ஸ்ட் வந்து ஓப்பன் பண்ணி நாசல் வந்து உள்ளே போட்டுடலாம். இதில் வந்து நமக்கு ப்ரௌன் கலர் வேணுங்கிறதுக்காக நான் வந்து இப்போ சாக்கோ பவுடர் எடுத்திருக்கேன். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ரெடி ஆயிடுச்சு. இந்த மாதிரி கவர் மறக்கிட்டு இந்த மாதிரி ஒரு கிளாஸ் வச்சுக்கோங்க சப்போர்ட்க்கு. இது வச்சுட்டு இப்போ நம்ம கிரீம் எடுத்து உள்ள போகலாம். நெக்ஸ்ட் நம்ம மேலே வந்து ஃப்ளவர் டெக்கரேட் பண்ண போகிறோம். டொமேட்டோ ரெட் அது வந்து நான் ஆட் பண்ண போகிறேன் கலர்ஸ். க்ரீன் கலர் ஆட் பண்ண போகிறோம் லீவ்ஸ்க்காக. இப்போ நம்ம க்ரீன் கலர் ரெடி ஆயிடுச்சு. நான் இப்போ வந்து பிங்க் ரோஸ் ஆட் பண்ணுறேன். ரோஸ் கலர் க்ரீம் ரெடி ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் எல்லோ கலர். எல்லோ கலர் ரெடி. இப்போ நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சுருந்த கேக் செட் ஆகிடுச்சு நல்லா. இப்போ நான் வந்து நான் பேஸ்கெட் வந்து டெக்கரேஷன் ஸ்டார்ட் பண்ணலாம். சாக்கோ கிரீம் நம்ம மிக்ஸ் பண்ணது வந்து இந்த டிப்பு போட்டுட்டு எட்ஜில் வந்து கட் பண்ணிவிடுங்க. பின்னாடி வந்து ரப்பர் பேண்ட் போட்டு டைட் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட்டு பேஸ்கெட்டுக்கு மேலேருந்து கீழே வந்து ஒரு லைன் போடலாம். நெக்ஸ்ட் இப்படி சைடில் போகணும். நெக்ஸ்ட் ஸ்ட்ரெயிட் லைன். இது அப்படியே வந்து நம்ம கண்டினியூ பண்ணணும்.
எல்லா டெக்கரேஷனும் ஓவர் ஆகிடுச்சு. இப்போ மேலே வந்து நம்ம டெக்கரேட் பண்ணலாம். ஸோ அதுக்கு நான் சாக்லேட்டு சேம் பேஸ்கட் கலர்லேயே வந்து இந்த பார்டர் மட்டும் ரவுண்ட் பார்டர் வந்து டெக்கரேட் பண்ணுறதுக்காக நான் இந்த டிப் எடுத்திருக்கேன். 3 லீவ்ஸ் மட்டும் இருக்கும், 3 சைட்ஸு. இந்த மாதிரி பெரிய சைஸில் வந்து எல்லா சைடும் போட்டுக்கோங்க. அவ்வளோதான், பாருங்க அது அழகாக இருக்குன்னு பேஸ்கட் மாதிரியே இருக்குது எக்ஸாக்டாக. நம்ம நெக்ஸ்ட்டு ஃப்ளவர் டெக்கரேஷன் பண்ணலாம். அதுக்கு நான் ஆரஞ்சு கலரு இந்த நாசில் ஃபுல் ஓப்பன் ஃப்ளவர் நாசில் எடுத்திருக்கேன். கேப் விட்டு போட்டுருங்க. நம்ம அதே நாசில் யூஸ் பண்ணிட்டு பிங்க் கலர் எடுத்துருக்கேன். பிங்க் வச்சு ஃபில் பண்ணியாச்சு. இப்போ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா எல்லோ கலர் சேம் டிப் தான் எடுத்திருக்கேன். பாருங்க சூப்பராக இருக்கலாம். இப்போ நம்ம இதுக்கு லீவ்ஸ் வந்து போடலாம். லீவ்ஸ்க்கு வந்து நான் க்ரீன் கலர் எடுத்திருக்கேன். டிப்பு பார்த்தீங்க அப்படின்னா இந்த டிப் தான் எடுத்திருக்கேன் நான். இதுதான் லீவ்ஸோட டிப்பு. இது வந்து என்ன பண்ணணும்னா புஷ் பண்ணிவிட்டு உள்ளேருந்து இப்படி மேலே மேலே இழுக்கணும். அப்போ தான் அந்த லீவ்ஸோட ஸ்ட்ரக்சர் நம்மளுக்கு கிடைக்கும்.
இந்த மாதிரி அந்தந்த இடத்துல நம்ம எங்கெங்கே வேணுமோ நம்ம லீவ்ஸ் வந்து அட்டாச்மெண்ட் பண்ணிக்கலாம். இப்போ தான் பார்க்கறதுக்கு நம்மளுக்கு அழகாக பேஸ்கெட்டில் ஃப்ளவர்ஸ் அண்ட் லீவ்ஸ் இருக்க மாதிரியே நம்மளுக்கு ஒரு அட்ராக்டிவ் லுக் கிடைக்கும். அவ்வளோதான், நம்ம ஃப்ளவர் பேஸ்கெட் கேக் ரெடி ஆயிடுச்சு. ஸோ இதை நீங்கள் வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்திருக்கீங்கிறத கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரியான டிஃப்ரெண்டான ஐடியாஸ்க்கு எல்லாத்துக்கும் என்னோடய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க, அப்போ தான் நான் அப்லோட் பண்ணுற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு இமீடியட்டாக நோட்டிஃபிகேஷன் வரும். தேங்க்யூ.